உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஆமா, நம்ம நோட் பண்ண வேண்டியது மீதி இருக்க 4 பேர். எஸ், அதனால அந்த இந்துவும் லட்சுமியும் ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது நைஸா போய் ஓட்டு கேப்போம். கண்டிப்பா இந்த திட்டத்தை பத்தி பேசாம இருக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க பேசலனாலும் இந்த காலையும் ஈஸ்வரும் ஒளரி கொட்டிடுவாங்க. அது என்னன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வெய்ய, ஏதாவது கலாட்டா பண்ணி அதுங்க போட்ட மொத்த பிளானையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடணும். எப்படி? சூப்பர்மா, கண்டிப்பா இந்த பிளானுக்கு பின்னாடி அந்த அருவிதான் இருக்கணும். அத மட்டும் நீ கண்டுபிடிச்சிட்ட அந்த அருவிய மாட்டி விட்டு ஓட விட்டு அவளை ஒரே அடியா க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கு தாண்டி வாண்டட ஒரு வாய்ப்பை தூக்கிட்டு வந்து நம்ம கையில கொடுத்திருக்காங்க. முதல்ல அந்த இந்துவியும் லக்ஷ்மியையும் ஃபாலோ பண்ணி அவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்ற விஷயத்த கண்டுபிடிப்போம். அருவி, என்ன இந்த டைம்ல? ஹலோ அருவி, என்னடி இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஆமாண்டி, ஒரு ஹாப்பி நியூஸ், அதை உன்கிட்ட சொல்ல தான் கால் பண்ணேன். அப்படியா, என்ன நியூஸ்? நானும் புகழும் தனி கொடுத்தன போறோம். தனி கொடுத்தனமா? இன்னைக்குதான் புது வீடு பார்த்து எல்லாமே ஓகே பண்ணோம், நாளைக்கு தான் பால் காய்ச்சிரும். ஹே, சூப்பர் டி அருவி, கேட்கவே செம்ம ஹாப்பியா இருக்குடி. நீ சந்தோஷப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை விட முக்கியமான விஷயம், நாளைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நீ அங்க இருக்கணும். நானா? ஆமா மலர், நீ கொஞ்சம் என் கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வருவல்ல? என்ன கேள்விடி அருவி, நான் இல்லாம எப்படி அந்த விசேஷம் நடக்கும்? நீ சொன்ன மாதிரி நான் தான் முதல் ஆளா நிப்பேன். அந்த விசேஷத்துக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யறண்டி, ஓகேவா? தேங்க்ஸ் டி. அட, நீ ஒருத்த இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு. சரி அருவி, புகழ் வீட்டுல எல்லாருக்கும் நீ தனி கொடுத்தன போறது தெரியுமா? தெரியும் மலர், எல்லாருமே நாளைக்கு வராங்க. இன்னும் சொல்ல போனா எங்களை தனி கொடுத்தன போ சொன்னதே என் மாமனார் தான். அதெல்லாம் ஓகே, பட் உன் அத்தைக்கு நீ தனி கொடுத்தன போறது தெரியுமா? அருவி, உன்னதான் கேக்குற, அவங்களுக்கு நீ தனி கொடுத்தன போறது தெரியுமா தெரியாதா? தெரியாது மலர், அவங்களுக்கு சொல்லாம தான் நாங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்கோம். அருவி, நான் கேக்குறேன், நீ தப்பா நினைக்காத. இப்ப நீ செஞ்சிட்டு இருக்கிறது சரின்னு உனக்கு தோணுதா? இல்ல அருவி, நான் ஏன் கேக்குறேன்னா, ஏற்கனவே உன் அத்தை உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீ தனி கொடுத்தன போறன்னு தெரிஞ்சா புகழ அவங்க கிட்ட இருந்து நீ பிரிச்சு கூட்டிட்டு போறதா கண்டிப்பா நினைப்பாங்கன்னு தோணுது எனக்கு. எனக்கும் அந்த யோசனை இருந்துச்சு, ஆனா அத்தை மனசு மாறணும்னு சும்மா சொல்லிட்டே இருந்தா பத்தாது. அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்தோம். அது மட்டும் இல்ல, எங்க அப்பா வந்து மன்னிப்பு கேட்டாதான் என்னை ஏத்துப்பேன்னு அத்தை சொல்றாங்க. அத்தை வந்து கூட்டிட்டு போனாதான் என்ன அனுப்புவேன்னு அப்பா சொல்றாரு. அப்படின்னா நான் புகழோட வாழ்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க இறங்கி வந்துதானே ஆகணும். ஆமா, ஆனா இப்போ தனி கொடுத்தனும் போறதுனால யாரும் யார்கிட்டயும் இறங்கி வர வேண்டியதில்ல. அதே மாதிரி நானும் புகழும் பிரிஞ்சிருக்க தேவையும் இல்லை, அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்தோம். இப்ப கூட அத்தை எங்களை புரிஞ்சுக்கணும், எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு அவங்களே சொல்லணும்னு நாங்க எடுத்த முடிவு தான் இது. கண்டிப்பா அத்தை மனசு மாறும் நம்புறோம். பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி அருவி, இந்த விஷயத்துல நீ இவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கிறப்போ நானும் நம்புறேன். நீ சொன்ன மாதிரி உன் அத்தை உன்னை மருமகளா ஏத்துக்கணும். அதுக்கு நீ எடுத்திருக்கிற முடிவு நிச்சயம் உதவி செய்யும். சரி மலர், நாளைக்கு மறக்காம வந்துரு. சரியா, நான் வைக்கிறேன். ஹே, வந்துருன்னு சொன்னா மட்டும் போதுமா? ஏன், வேற என்ன பண்ணணும்? உங்க வீட்டுக்கு வந்து மேடம் கூப்பிடணுமோ? நீ வீட்டுக்கெல்லாம் ஒன்னும் வர வேண்டாம், அட்ரஸ் அனுப்பிடி, நான் கண்டிப்பா வரேன். அட, ஆமா, இல்ல நான் மறந்தே போயிட்டேன். அது சரி, புகழோட தனி கொடுத்தனும் போறதுக்கு முன்னாடியே வானத்துல பறக்குற.
அங்க போனதுக்கு அப்புறம் எங்களை கண்டிப்பா மறந்துடும் போல இருக்கே. என்ன வெக்கமா? எங்க வீடியோ கால் போடு, நான் பாக்குறேன். ஒரு காலும் கிடையாது. புது வீடு அட்ரஸ் அனுப்புறேன், காலையில வந்து சேரு. இப்ப வைக்கிறேன். சரி சரி அனுப்பு, நான் வந்துடுறேன். போதே குடிச்சிருங்க. ஏற்கனவே இந்த வீட்டுல இருக்கிறவங்களை பார்த்து கொதிச்சு போயிருக்கிறது பத்தலையா? இதுல வேற சூடா கொதிக்க வச்சுதான் குடிக்கணுமா? ஐயோ அப்படி இல்ல. போன் அடிக்குது பாரு, இந்த நேரத்துல யாரு? என் சித்தி யாராவது போன் பண்ணுவாங்க. அப்படின்னா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும், எடுத்து பேசு. ஏய் பேசுமா? நான் அப்புறம் பேசிக்கிறத்த. சித்திங்கிற இந்த நேரம்னா முக்கியமான விஷயமா தான் இருக்கும், பேசு பேசுமா. இல்ல குடு, நான் கேக்குறேன் என்னன்னு. அதத்த முக்கியமான விஷயமா எதுவும் இருக்காது, நான் அப்புறம் பேசிக்கிறத. அது எப்படி போன் எடுத்து பேசாமலேயே முக்கியமானதா இல்லையான்னு உனக்கு தெரியும்? என்னாச்சுமா இந்த நேரங்கிறதுனாலதான் பேச சொல்றேன். இல்லத்த, அது சித்தி அவங்க பையனுக்கு நல்ல வரன் வந்தா பாக்க சொன்னாங்க, அத பத்தி பேசதான் கூப்பிட்டுருப்பாங்க. அதுவா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? அன்னைக்கே வெண்ணிலாவோட சம்பந்தம் அமைஞ்சிருக்க வேண்டியது. அந்த அருவிதான் தேவையில்லாம உள்ள புகுந்து கெடுத்து விட்டுட்டான். அவ ஒருத்தியால இந்த வீட்டுல யாருக்குமே எந்தவித நிம்மதியோ சந்தோஷமோ இல்லாம போயிடுச்சு. ஆனா புகழ்தான் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ சித்தி தானே எடு. ஆமாத்த பேசு. இந்தாங்கத்த நீங்க பால குடிங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். பால குடிச்சாதான் பேசுவியா? நீ இருக்கியே, சரி போ போய் பேசு. சரிங்கத்த. ஒரு போன் பேசுறதுல என்ன இருக்கு உங்களுக்கு? என்னாச்சு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும்? அறிவில்ல கொஞ்சம் கூட இப்படி மேல வந்த விழுவ. கண்ணு எங்க லட்சுமி வச்சிருக்க? அது இல்ல நீ போன்ல சித்தி. என்னது போன்ல சித்தி, போன்ல சித்தின்னு ஆளு பாரு. அந்த பக்கம் சரிங்க நீ வந்து வாச்சிருக்கு பாரு. என்னடி இவங்க இவ்வளவு அவசரமா போன் எடுத்துட்டு போறத பார்த்தா சித்தி போன் மாதிரி தெரியலேமா? என்னடி சொல்ற? ஆமாமா, தாத்தா கிட்ட ஏதோ ரகசியம் பேசிட்டு இருக்க மாதிரி சொன்னல்ல, இந்த போன் மேலயும் ஏதோ தப்பு இருக்குமா? அதான் அக்கா இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்காங்க. ஓஹோ, அதான் எதிரில நம்ம ரெண்டு பேரும் வர்றதை கவனிக்காம நம்ம மேல இடிச்சாளா? ஆமாமா. வா இப்பவே போய் யார்கிட்ட பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் போனா தப்பா இருக்கும். இதோ இருக்கு ரூம், நீ போய் என்னன்னு கேளு. நம்ம மேல போய் யாரும் வராம பாத்துக்கற. சரி நீ போ. போ போ. ஹலோ அருவி. அக்கா இத்தனை போன் அடிக்கிறேன், எடுக்கவே இல்ல. கிச்சன்ல இருந்தீங்களா? இல்ல அருவி, அத்த பக்கத்துல இருந்தாங்க, அதான் எடுக்க முடியல. அப்புறம் மாமா சொன்னாரு நீயும் புகழும் தனி கொடுத்தன போக வீடு பார்த்து ஓகே பண்ணிட்டீங்களாமே. ரொம்ப சந்தோஷம் அருவி. அக்கா அதே சந்தோஷத்தோட நீங்க எல்லாரும் பால் காய்ச்சிற விசேஷத்துக்கு வந்துடணும், சரியா? கண்டிப்பா அறிவி, நாங்க எல்லாருமே நாளைக்கு உன் புது வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துருவோம், சரியா? பாத்துக்கா அத்தைக்கு தெரிஞ்சிட போகுது, அப்புறம் என்னால உங்களுக்கு தான் பிரச்சனை. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அத்தைக்கும் அன்னைக்கும் வெண்ணிலாவுக்கும் சந்தேகமே வராத மாதிரி நாங்க எல்லாரும் கிளம்பி பால் காய்ச்சிற ஃபங்க்ஷனுக்கு வந்துருவோம்.
நீ கவலையே படாத. சரிக்கா, அப்ப நான் காலையில கால் பண்றேன், எல்லாரும் வந்துருங்க. சரி அருவி, வச்சிருட்டுமா? பாய். இதுதான் விஷயமா இருக்கு உங்களுக்குலாம், என்ன பண்றேன்னு பாருங்க. டே புகழ், அப்பா இந்த விஷயத்த சொன்னதுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா. ஆமாண்டா தம்பி, உன் லைஃப்ல ஒரு சரியான நேரத்துல ஒரு சரியான முடிவு எடுத்திருக்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். நானும் அந்த நம்பிக்கையில தானே தனி கொடுத்துரும் போக வீட்டையும் பார்த்து நாளைக்கு பால் காய்ச்ச கூட முடிவு பண்ணிட்டேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க புகழ் தம்பி, உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி முதல்ல புது வீட்டோட லொகேஷனை எங்களுக்கு மறக்காம அனுப்புங்க, அப்புறம் நாங்க அங்க வந்து தேடிட்டு இருக்க போறோம். ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஏற்கனவே நான் அண்ணனுங்களுக்கு அனுப்பிட்டேன், அவங்க தான் என்ன வாட்ஸ்அப்பை பார்க்க. என்ன சென்ட் பண்ணிட்டியா? அட ஆமா பாருங்க. டேய் ஆமாண்டா, பரவாயில்லையே, தனி கொடுத்தன போற முடிவானதும் ரொம்ப ஸ்பீடா இருக்கியே. அப்பனா புகழ், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட ஃபர்னிச்சர் ஷாப்ல நான் பேசிட்டேன், சோ வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் என்னோட பொறுப்பு. ஓகேண்ணே, அப்ப பாத்திரம்லாம் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். எதுக்குண்ணே அதெல்லாம்? டேய், ஒரு அண்ணன்களா இருந்து நாங்க செய்ய வேண்டிய கடமடா இது, சரியா? நீ சும்மா பேசாம இருந்தா போதும். சரிண்ணே. இந்து, நீ அண்ணி என்ன பண்றீங்க? ஒரு பேப்பர் எடுத்து என்னென்ன ஃபர்னிச்சர் வேணும், என்னென்ன பாத்திரம் வேணும் எல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்துருங்க. நானும் அண்ணனை ஏற்பாடு பண்ணிடுறோம். நீங்க ரொம்ப லேட்டு, நாங்க அதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டோம். இந்தாங்க சார், குடிங்க. அண்ணி, அண்ணனுங்க நான் தான் ஸ்பீடா இருக்கேன்னு சொன்னாங்க, ஆனா என்ன விட நீங்க ஸ்பீடா இருக்கீங்க. ஆமா தம்பி, நீங்க தனி கொடுத்துன போறீங்கன்னு தெரிஞ்சதும் எனக்கும் இந்துக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். அதான் உடனே உங்க வீட்டுக்கு என்னென்ன வேணும்னு ஒரு லிஸ்டே போட்டுட்டோம். ஆமாடா புகழ், நாளைக்கு காலைல நீ சீக்கிரமா கிளம்பி போயிடு, நாங்க அம்மா கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்துடுறோம். சரிண்ணே. சரி, போது போதும், நம்ம எல்லாரும் கிளம்பலாம். நம்ம பேசிட்டு இருக்கிறது நீலவினி அன்னைக்கு அதுல விழ போகுது. அக்கா, ரொம்ப உஷாராதான் இருக்கீங்க போல இருக்கு. பின்ன இதுலதானே இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இருக்கு, அதுல எதுவும் தப்பு நடந்துட கூடாதுல்ல? அதுவும் கரெக்ட் தான். நீலவேணி அண்ணி ஏதாவது ரகசிய போலீஸ் வேலை பார்த்தாலும் பாப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் அமைதியே கலஞ்சிருவோம். சரிடா புகழ், டைமுக்கு தூங்கு, நாளைக்கு காலைல பார்க்கலாம். ஓகேடா, போலாம். வாங்க போலாம். சரி தம்பி, நாங்க கிளம்புறோம். சரி, குட் நைட். குட் நைட் அண்ணி. தனி கொடுத்தனும் போறத சப்போர்ட் பண்றதும் இல்லாம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரணும்னு துடிக்கிறீங்களா? இப்பவே இந்த வீடியோவை பாட்டி கிட்ட காட்டி உங்களுக்கு துரோகி நான் பேர் வாங்கி தரேன். அப்புறம் எல்லாரும் என்ன ஆக போறீங்கன்னு பாருங்க. என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சிட்டு வான இந்த வெண்ணிலாவை அனுப்புனா இவ ஆளையே காணும். பேசாம நானே போயிருக்கணும், இவளை நம்பினது என் தப்பு. ஏண்டி இப்படி சுத்துறே சுத்துது? ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அத கொண்டாட வேண்டாமா? கொண்டாடு, கொண்டாடு, நல்லா கொண்டாடு. இதுக்கே இப்படி தலை சுத்துதே? இப்ப நான் காட்ட போற விஷயத்த பார்த்தா டென்ஷன்ல உன் தலையே வெடிச்சிடும். என்ன வெண்ணிலா காட்ட போற? இந்தா நீயே பாரு. நானும் அந்த நம்பிக்கையில தானே தனி கொடுத்துரும் போக வீட்டையும் பார்த்து நாளைக்கு பால் காய்ச்ச கூட முடிவு பண்ணிட்டேன். என்னது, தனி கொடுத்தன போக பால் காய்ச்சறாங்களா? ஆமாமா, இததான் நமக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி
ரகசியமா பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த அருவிக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா அன்னைக்கு வீட்டுல அவ்வளோ டோஸ் விட்டும் மறுபடியும் தனி கொடுத்தனும் போகிறதுக்கு பிளான் பண்ணிருப்பா. இதுல அப்பா வேற கூட்டு சேர்ந்துகிட்டு எல்லாருமே புது வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்களா? விடக்கூடாது வெண்ணிலா, விடவே கூடாது. ஆமாமா, வா இப்பவே போய் பாட்டிக்கிட்டு இந்த வீடியோவை காட்டி உண்டையிலன்னு பண்ணிடலாம். வா போலாம். அவசரப்படாத. அவசரப்படாதயா? என்னமா பேசிட்டு இருக்க? அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மள சும்மா இருக்க சொல்றியா? விட்டா அவங்க நாளைக்கு கிளம்பி போறத வேடிக்கை பார்க்க சொல்லுவ போல இருக்கு. ஆமா, அதத்தான் சொல்ல போற. அவங்க எல்லாரும் பால் காய்ச்சற ஃபங்க்ஷனுக்கு போகட்டும். மா, லூசாமா நீ? சொல்றத கேளு. உன் அம்மா சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், புரிஞ்சுக்கோ. இப்ப போய் இந்த வீடியோவை அம்மா கிட்ட காட்டினா மட்டும் போதாது, இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாருமே ஈஸியா தப்பிச்சிருவாங்க. போதாததுக்கு அப்பா வேற அவங்க பக்கம்தான் இருக்காரு, அதனால கடைசியில நாம தான் ஏமாந்து போயிடுவோம். அப்ப வேற என்ன பண்ண சொல்ற? அப்படியே விட்டுலாமா? விட்டு பிடிக்கலான்னு சொல்ற. திட்டம் போட்ட மாதிரி எல்லாரும் நாளைக்கு கிளம்பி போகட்டும். அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோவை அம்மா கிட்ட காட்டணும். அப்பதான் ஆதாரம் இன்னும் வெயிட்டா இருக்கும். ஒரு திருடனை திருட போறான்னு தெரிஞ்சதும் அவனை பிடிக்க கூடாது, திருட விட்டுதான் பிடிக்கணும். அப்பதான் கையும் களவுமா சிக்குவான். அதே மாதிரி நாளைக்கு எல்லாருமே அம்மா கிட்ட ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி கிளம்பி போற வரைக்கும் நாம வேடிக்கை தான் பார்க்கணும். போனதுக்கு அப்புறம்தான் நம்ம விளையாட்ட ஆரம்பிக்கணும். நீ சொல்றது கரெக்டா தான் இருக்கு. இப்ப இந்த வீடியோ என்ன பண்றது? இரு, நாளைக்கு உன் அம்மா லைவ் டெலிகாஸ்டுக்கே பிளான் பண்ணிட்ட. உன் பாட்டி மட்டும் இத கண்ணால பார்த்தாங்க, அவங்க கோபத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த கோபத்துல அந்த அருவி என்ன ஆக போறான்னு நாளைக்கு நீ வேடிக்கை மட்டும் பாரு. அருவி, இதெல்லாம் ரெடி, வாங்க. நீயும் இப்பதான் வரியா? ஆமா. அருவி, வந்திருக்க அப்புறம் ஆட்டோ பிடிச்சு வர வேண்டாமா? இப்ப உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா புகழ், வீட்டுக்கு தோரணம் கட்டுறது, கூட்டி பெருக்கிறது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் சும்மா பேசாம உட்காருங்க. சரி அருவி, நான் போய் கிச்சன்லாம் ரெடி பண்ணிட்டு வரவா? சரி, கிச்சன் எங்க இருக்கு? அருவி, பின்னாடி எங்க? அப்பா, மாமா, நான் அங்கிள். அப்பா, அப்பா, என்ன இதெல்லாம்? இத புடி, இதுல மளிகை சாமான இருக்கு. ஒரு மாசத்துக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. மாமா, எதுக்கு மாமா இதெல்லாம்? இதெல்லாம் நாங்களே வாங்கிக்க மாட்டோமா? இதுக்காக நீங்க இவ்வளவு தான் அலையணுமா? அட, சும்மா இருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் பொண்ணு வீட்டுல இருந்து முறப்படி செய்ய வேண்டிய கடமை. இதே இவளுக்கு அம்மா இருந்திருந்தா அவளே இதையெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பா. இப்ப அவ இடத்துல இருந்து நான் பண்றேன். அது மட்டும் இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக இன்னும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்பவும் அது என்னோட மனசுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சரி, அப்புறம் அருவி, இந்தமா இந்த புடி. அப்பா, என்ன இது? புடிமா சொல்றேன் மாப்பிள்ள, இது உங்களுக்கு. Thank you.
புதுசா வாழ்க்கையை தொடங்க போறீங்க இல்லையா, அதான் நானே கடைக்கு போய் என் கையால உனக்கு புது புடவையும் மாப்பிள்ளைக்கு புது ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்தேன். சரி போங்க, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வர்றதுக்குள்ள இந்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆகுங்க. ஏன் அங்கிள், உங்க மருமகனுக்கு மட்டும் தான் புது ட்ரெஸ்ஸா? நாங்கெல்லாம் புகழோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாதா அங்கிள்? அதுக்கு என்ன தம்பி, சீக்கிரம் இந்த வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும், எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கித்தரேன். அப்பா அதுல என்னையும் சேர்த்துக்கோங்க சரியா? நான் தான் அருவிக்கு இருக்கிறதுலே க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லடி. கண்டிப்பாமா. சரி சரி, டைம் ஆகுது, அருவியை கூட்டிட்டு போய் சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. நான் கூட்டிட்டு வரேன்பா. சரி, இது எப்படி மாமா, நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்காக செய்யணும்னு பார்க்கும் போது மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா நீங்களே கஷ்டப்பட்டு இருக்கும் போது இந்த செலவெல்லாம் எதுக்கு மாமா? இதுல என்ன மாப்பிள்ள இருக்கு, காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா மனசு நிறையுமா மாப்பிள்ள? உங்க ரெண்டு பேருக்கும் புது துணி எடுத்து கொடுத்து அதை நீங்க போட்டுட்டு ஜோடியா நிக்கிறத பார்க்கும் போது என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லா கஷ்டமும் இல்லாம போயிடும் மாப்பிள்ள. அருவி, என்னமா கண் கலங்கிட்டு இருக்க நீ? ஏய் அருவி, இங்க பாரு, இன்னைக்கு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அதை மட்டும்தான் நான் பார்க்கணும். கண் கலங்கிட்டு இருக்காம நீங்க ரெண்டு பேரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க, லேட் ஆகுது இல்ல. மலர் கூட்டிட்டு போமா. ஓகேப்பா. சரி, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமாடா.